இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் எயிட்டில் இருக்க சயின்ஸ் சப்ஜெக்டில் சாப்டர் த்ரீ தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் அப்படின்ட்டுன்னு நம்ம சப்ஸ்கிரைபில் ஒருத்தவங்க இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ. சிந்தட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் நடந்தோம். ஸோ பிளாஸ்டிக் அப்படின்னா பிளாஸ்டிக்னா எல்லாருக்கும் உறவு தெரியும் இல்லையா, நம்ம டே டு டே லைஃப்பில் பிளாஸ்டிக் இல்லாமல் மோஸ்ட்லி நம்ம வீடு எதுவுமே இப்போதைக்கு இல்லை, நிறைய பொருள் பிளாஸ்டிக்கால் உண்டாயிருக்கு. ஸோ உங்களுக்கு பிளாஸ்டிக்னா என்னன்னு தெரியும். ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸு வந்து எல்லாமே ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஃபைபர்னால மேட் ஆகுறது தான். ஒன்று நேச்சுரல் ஃபைபராக இருக்கலாம், இல்லைனா மேன்மேட் ஃபைபர் ஆர்டிஃபிஷியல் ஃபைபராக இருக்கலாம். நேச்சுரல் ஃபைபர்னா என்ன வரும், காட்டன், உள்ள சில்க்கு இந்த மாதிரி கிளாத் எல்லாமே வந்து நேச்சுரல் ஃபைபர். நேச்சுரலாக பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்கின்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கப்படுறது வந்து நேச்சுரல் ஃபைபர். ஸோ ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது இந்த பாலிஸ்டர், நைலான், ரேயான், ஆர்டிஃபிஷியல் சில்க்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் நம்மளோட மனுஷனே உட்கார்ந்து யோசித்து கண்டுபிடிச்ச ஒரு ஃபைபர் தான் மேன்மேட் ஃபைபர், ஆர்டிஃபிஷியல் ஃபைபர் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்னால் என்ன, பிளாஸ்டிக்னால் என்ன, அதனால நமக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகுது, என்விரான்மெண்ட்டுக்கு அதனால் என்னெல்லாம் டேமேஜ், ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் இது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து முதல் சிந்தட்டிக் ஃபைபர் வந்து எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, எந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னா இந்த செயின் ஆஃப் ஸ்மால் யூனிட் ஆஃப் ஜாயிண்ட் டுகெதர். அதாவது இப்போ ஒரு பாசி மாலை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பீட்ஸால் ஆன ஒரு செயின், ஓகே, லாங் செயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் பார்க்குறதுக்கு, உங்களுக்கு பெருசாக மாலை மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நல்லா குட்டி குட்டி பீட்ஸ்னால குட்டி குட்டியாக ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஒரு லாங் செயினாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து குட்டி குட்டியாக சேர்த்து ஒரு பெரிய சிங்கிள் யூனிட்டாக வந்து மாறுது. அப்படி மாறுறது பேர் வந்து பாலிமர்னு சொல்லுவாங்க. பாலி அப்படின்னா மெனி அப்படின்னு அர்த்தம், மெர் அப்படின்னா யூனிட்னு அர்த்தம். ஸோ நிறைய ஒரு யூனிட் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த தி சிந்தட்டிக் ஃபைபர். பார்க்குறதுக்கு அது அப்படி தான் இருக்கும். நம்ம குத்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன 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 யூனிட்ஸாக இருக்கும், சேர்ந்து ஒரு பெருசாக மாறும். லைக் அந்த நம்ம செயின் போடுவோம் இல்லையா, பீட்ஸ் செயின், அதே மாதிரி இந்த பாலிமர் நான் சொன்னேன் இல்லையா, சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பெருசாக ஒரு சிங்கிள் லார்ஜ் யூனிட்டாக கொண்டு வர்றது, இது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேயும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் எடுத்துக்கலாம். காட்டன் வந்து எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுது, பிளான்ட்டோட செல்லுலோஸ்லேருந்து. ஸோ இந்த பிளான்ட்டோட செல்லுலோஸ்லேருந்து எடுக்கப்படுறதும் பாலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் பார்க்க போகிற இந்த பாலிமர் வந்து நம்ம ஹியூமனால் கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து டைப் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபைபரில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ரேயான். இப்போ நிறைய நம்ம ரேயான் அப்படின்னு கேள்விப்படுறோம். நீங்கள் இப்போ ஆன்லைனில் சர்ச் பண்ணாவே நமக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வெரைட்டி எப்படி கிடைக்கிதுன்னா ரேயான் அப்படின்ற ஒரு இதில் தான் கிடைக்கிது. ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சராக இருக்கும். அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சில்க் அப்படிங்கிறது வந்து சில்க் ஃபார்ம்லேருந்து எடுக்கப்படுது அப்படின்ட்டு அந்த காலத்தில் இருந்து. ஆனால் ரொம்ப அது மெயின்டைன் பண்ணி பாதுகாத்து அந்த சில்காக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், டைம் எடுக்கும், ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். சில்கோட ரேட்டும் பியூர் சில்கோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் அந்த 19th century என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம சில்க் மாதிரி இருக்கணும், அதான் சில்க் மாதிரியே இருக்கணும், ஆனால் சில்க் வந்து இருக்கக்கூடாது, சில்க் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து சில்க் மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த வுட் பல்ப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க, பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் சில்க் ஃபைபரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் சில்க் ஃபைபர் பேர் தான் ரேயான் அப்படிங்கிறது. இது வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா வுட் பல்ப்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அது வந்து நமக்கு வந்து ரேயான் அப்படின்ற வருது. நீங்கள் இந்த இடத்துல யோசிக்கலாம், அப்போ வுட் பல்ப்லேருந்து எடுத்தால் எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்து கிடைக்கிறது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் சில்கில் வராது இல்லையா, ஆர்டிஃபிஷியல் ரிசோர்ஸஸில் வராதில்ல, ஃபைபரில் வராதில்லன்னு கேட்கலாம். என்ன அப்படின்னா உட்பல்ப்லேருந்து அந்த ரேயான் அப்படிங்கிற அந்த ஃபைபர் எடுக்கிறது தான், ஆனால் அதுக்கு ஒரு சில கெமிக்கல் ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க, பண்ணி அந்த ஃபுல் ப்ராசஸ்மே நம்ம ஹியூமன்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதனால தான் அது வந்து மேன்மேட் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து சில்கை விட கண்டிப்பாக ரொம்பவே ரொம்ப சீப்பராக நமக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து நம்ம நிறைய டை கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஃபைபரில். இந்த ரேயான் ஓகே இதை வந்து நம்ம காட்டன் கூட மிக்ஸ் பண்ணியாச்சு, ஏதோ ஒரு கலப்படம் பண்ண, ஃபுல் ரேயானாக மட்டும் அவங்க வந்து உருவாக்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ ரேயானை வந்து இந்த காட்டன் கூட கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா பெட்ஷீட்டு, நம்ம வீட்டில் தான் பெட்ஷீட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து கிடைக்கிது. அண்ட் இந்த ரேயானை வந்து உள் கூட வந்து மிக்ஸ் பண்ணும்போது கார்பெட்,
நல்ல திக்கான கார்பெட்லாம் நம்ம வந்து வீட்டில் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து ஸோ ஏதோ ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கூட இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபைபரை சேர்த்து நமக்கு வந்து புது ப்ராடக்டாக வந்து கண்டுபிடிச்சி மனுஷன் வந்து விற்கிறான். ஏன்னா அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதோட யூசேஜும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற சிந்தட்டிக் ஃபைபர், ஆர்டிஃபிஷியல் ஃபைபர் என்ன அப்படின்னா நைலான் அப்படின்னு அர்த்தம். நல்ல நைலான் கயிறு, நைலான் புடவை அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. 1931 பிளான்ட் ஒரு அனிமல் இதை யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு நேச்சுரலும் கிடைக்காம ஒரு நேச்சுரல் ரா மெட்டீரியல்லேருந்து எடுக்காத ஒரு இந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா ரேயானில் வந்து உள்பல்ப்லேருந்து எடுக்கப்படுறது. ஸோ நைலான் பண்ணும்போது யோசிக்கிறாங்க, நம்ம எந்த ஒரு நேச்சுரல் ரா மெட்டீரியல் இல்லாமல் யூஸ் பண்ணணுமே, நம்ம ஒரு ஃபைபரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கோல், வாட்டர், ஏர் இது மூணை வச்சு ஒரு ஃபைபரை கண்டுபிடிச்சாங்க. அது பேர் தான் வந்து நைலான் அப்படின்னு அர்த்தம். ஸோ நைலான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அண்ட் நம்ம வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது மக்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக வந்துச்சு. நிறைய கிளாத்துமே நைலான் கிளாத் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. நம்ம அந்த நைலான் ஃபைபரை வச்சு நிறைய செய்யலாம். என்ன சாக்ஸு, ரோப்பு, டூத் ப்ரஷ்ஷு, இந்த கார் சீட் பெல்ட்லாம் இருக்கு இல்லையா அது, அப்புறமா அந்த கர்டன்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல கர்டன்ஸு, இது எல்லாமே வந்து அந்த நைலானால் கொஞ்சம் உருவாக்கப்பட்டது தான். இது நிஜமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா அந்த பேராஷூட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நைலானில் செய்வாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மவுண்டெயின்லாம் கிளைம் பண்ணுவாங்களே, ஏறுவாங்க இல்லையா, அதோட ரோப் கொண்டு போவாங்களே கிரிப்புக்கு. ஸோ அந்த ரோப்பையுமே நைலானால் தான் செய்கிறாங்க. ஸோ அதை வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங், ஃப்ளெக்சிபிள், மற்ற பொருளை விட, ஏன் இந்த ஸ்டீல் ஒயரை விட நம்ம நைலான் ஃபைபர் வந்து கயிறு வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டைப் வந்து பாலிஸ்டர் அண்ட் அக்ரோலிக் அப்படிங்கிறது. இந்த பாலிஸ்டர் ஃபைபர் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் சுருங்கும். நம்ம காட்டன்லாம் நீங்கள் வந்து வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. காட்டன்லாம் வாங்கினா ரொம்ப ஃபேட் ஆயிரும், சீக்கிரம் சுருங்கிடும் இல்லையா, அதோட லைஃப் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியானது தான். ஆனால் பாலிஸ்டர்லாம் சுருங்கே சுருங்காது, நீங்கள் என்னத்தை வாஷ் பண்ணி போட்டாலும் அது அந்த ஆள் தான் கிடக்கும், அழுக்காகுமே தவிர மற்றபடி சுருங்காது, ஃபேட் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஸோ ரொம்ப கிறிஸ்பாக எப்பவுமே இருக்கும், ரொம்ப வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, எந்த ஒரு கஷ்டமே இருக்காது. ஸோ ட்ரெஸ் மெட்டீரியல் செய்கிறதுக்கெலாம் அந்த பாலிஸ்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் சூட்டபிள் தான். ஏன்னா ஈஸியாக மேக் பண்ணிடலாம், அதை ஈஸியாக மெயின்டைனும் பண்ணிடலாம். இப்போ நிறைய இப்போ மோஸ்ட்லி நிறைய இப்போ பார்க்குறோம் இல்லையா, பாலிஸ்டர் டிஷர்ட்டு, பாலிஸ்டர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுறத, ரொம்ப நைஸாக லைட் வெயிட்டடாகவும் இருக்கும், அதனால் மக்கள் எல்லாமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம வீட்டில் எல்லாமே வந்து இந்த பெப் பாட்டில், பெப் ஜார், பெட் ஜார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அம்மாக்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி இந்த மாதிரி மற்ற ஐட்டங்கள் எல்லாமே பருப்பு இது மாதிரி ஐட்டங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இதில் ஸ்டோர் பண்ணுவாங்க. பெட் ஜார், பெட் கண்டெய்னர் அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ பெட் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுவும் ஒரு பாலிஸ்டர் வகை தான். என்ன அப்படின்னா பாலித்திலீன் தெரிஃப்டலேட் அப்படின்ற ஒன் டைப் ஆஃப் பாலிஸ்டர் யூஸ் பண்ணி தான் இந்த பெட் பாட்டில் இதெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. நம்ம வந்து இந்த வின்டர் டைம் பயங்கரமாக மழை பெய்கிற டைம் வந்து ஸ்வெட்ரு போட்டுருப்போம், குளிருக்கு ஷால் யூஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு போர்வை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து உள்ளந்து தயாரிக்கப்படுதா கிடையாது, உள் அப்படிங்கிறது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். உள் மாதிரி இருக்க இன்னொரு ஃபைபரால் தயாரிக்கப்படுது, அதுதான் அதுதான் அக்ரோலிக் அப்படிங்கிறது. ஸோ உள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஆனால் அக்ரோலிக் வந்து பயங்கர சீப்பர் அதுக்கு. அண்ட் சிந்தட்டிக் ஃபைபரில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ரொம்பவே இருக்குது. என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃபைபரை விட சிந்தட்டிக் ஃபைபர் வந்து நெருப்பு வந்து சீக்கிரமாக வந்து கேட்ச் பிடிச்சிருமா, டக்குன்னு ஒரு இடத்துல நெருப்பு பிடிக்குது நம்ம ட்ரெஸ்ஸில் அப்படின்னா இந்த நேச்சுரல் ஃபைபராக இருக்கட்டும் அதை வந்து அந்தளவுக்கு டக்குன்னு பரவாது. ஆனால் சிந்தட்டிக் ஃபைபரில் வந்து மடமடல் சீக்கிரமாக நெருப்பு பிடிச்சிரும், நம்ம ட்ரெஸ் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகி அந்த ஃபயர் வந்து நம்மளோட பாடியில் வந்து படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் சிந்தட்டிக் ட்ரெஸ்லாம் போட்டாச்சு அப்படின்னா எந்த ஒரு நெருப்பு சார்ந்த வேலையிலையும் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சனில் வந்து பக்கத்தில் நின்று வேலை பார்க்கக்கூடாது, கிராக்கர்ஸ் வெடிக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. அண்ட் எல்லா சிந்தட்டிக் ஃபைபருமே நிறையா ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் இல்லையா. அது என்ன அப்படின்னா பெட்ரோலியம் ஒரிஜின், இது பேர் வந்து பெட்ரோ கெமிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் ஆர்டிஃபிஷியலாக ஃபைபர்லாம் வந்து மேக் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு ஃபைபரும் வந்து தயாரிக்க முடியாது. இப்போது சிந்தட்டிக் ஃபைபரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துடலாம். நம்ம இந்த ரெனி சீசனெல்லாம் அம்ரலா கொண்டு போவோம், கொடை கொண்டு போவோம் இல்லையான். ஸோ அதுவுமே இந்த சிந்தட்டிக் ஃபைபர், ஆர்டிஃபிஷியல் ஃபைபரால் உருவானது தான். ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு படியாது, சீக்கிரம் அப்படியே
கீழே வழிஞ்சிரும், ட்ரை ஆயிரும் இல்லையா. அண்ட் நிறைய அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்களா, மழை டைம் துவைக்க முடியல, துணி வந்து காயவே மாட்டேங்குது, சின்ன ட்ரெஸ்ஸாக எடுத்து போடு, சின்ன ட்ரெஸ்ஸாக எடுத்து போடு, லைட் வெயிட்டாக எடுத்து போடு அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த லைட் வெயிட்டாக போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும், இது பண்ணிடும். ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு ஃபைபர் எது அப்படின்னா சிந்தட்டிக் ஃபைபர், ஆர்டிஃபிஷியல் ஃபைபர் தான். நம்ம இது சில்க்கு மற்ற பியூர் காட்டன்லாம் எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு காயறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். இதே இது நீங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபைபர் நோக்கி போனீங்க அப்படின்னா ரொம்ப மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா செகண்ட் டாபிக், பிளாஸ்டிக்ஸ். ஸோ இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறத திரும்புகிற திசை, நம்ம வீட்டில் மோஸ்ட்லி நிறைய இடத்துல பிளாஸ்டிக் தான் இருக்கும். பிளாஸ்டிக் இருக்கும், பிளாஸ்டிக் சார்ந்த நிறைய பொருள் இருக்கும். அதாவது சேர் பார்க்கலாம், நம்ம உட்காரம் இல்லையா, சேர் பார்க்கலாம், பிள்ளைங்கள் இருக்கிற டாய்ஸ் ஏதாவது பார்க்கலாம், அப்புறம் இந்த குளிக்க போகும்போது பக்கெட்ஸு, மக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள், பாட்டில்ஸு, அம்மாக்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்களா கண்டெய்னர் கிச்சனில். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து நிறையா ஷேப்ஸில், நிறையா சைஸஸில், ரொம்ப ஈஸியாக மாடலிங்கில், அவ்வளோ டிசைன்ஸ் வெரைட்டிஸில் வந்து கிடைக்கிது. அதோடய ஷேப்பை வந்து அதோடய தன்மை எப்பவுமே வந்து மாற்றிட்டே இருக்கும். அது மோல்டு பண்ணுறதுக்கு, மோல்டு பண்ணி வேறு ஒரு ஷேப்பு கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும், ரீயூஸ் பண்ண முடியும், கலர் பண்ண முடியும், மெல்ட் பண்ண முடியும், ரோல் டு ஷீட், ஒரு ஷீட்டாக ரோல் பண்ண முடியும். அண்ட் ஒயருக்கும் மேலே அந்த பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், இப்போ பின்னாடி வரப்போகிற ரீசன்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிளாஸ்டிக்லேயே வந்து மொத்தம் டூ டைப் இருக்குது. ஒன்று வந்து தெர்மோ பிளாஸ்டிக், இன்னொன்று தெர்மோ சீட்டிங் பிளாஸ்டிக் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து தெர்மோ பிளாஸ்டிக்னா என்ன அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் வந்து சீக்கிரமாக டீஃபார்ம் ஆயிரும், அதாவது சீக்கிரமாக அந்த இலகும் இல்லையா, அந்த ஒரு தன்மை கொண்டது எல்லாமே வந்து தெர்மோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஒரு பாட்டிலே எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கர ஒரு ஹாட் வாட்டர் நீங்கள் ஊற்றினீங்கன்னா என்ன ஆகும், அப்படி இலைய ஷேப் வந்து மாறும் இல்லையா. ஸோ அப்படி மாறிடுச்சு, அது இலகிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட், அந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தெர்மோ பிளாஸ்டிக்ஸை நிறைய இதில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் டாய்ஸில், பிவிசி பைப்பில், நம்ம டெய்லி தலை வர்றோம்ல சீப்பு அதில், அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸில், இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பிளாஸ்டிக் செகண்ட் டைப் என்னென்னா தெர்மோ சிட்டிங் பிளாஸ்டிக். அதாவது ஏதோ ஒரு பிளாஸ்டிக் வந்து அது மோல்ட் ஆகி சாஃப்ட் ஆகாது ஈஸியாக அந்தளவுக்கு ஹீட்டில். ஸோ இது எல்லாமே வந்து தெர்மோ சிட்டிங் பிளாஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள், பேக்லைட் அண்ட் மெலமைன் அப்படிங்கிறது. ஸோ பேக்லைட்டில் என்ன அப்படின்னா, புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் அப்படிங்கிறது இருக்கான். நம்ம ஸ்விட்ச் போர்டெலாம் பார்த்துருப்போம் இல்லையா வீட்டில், அது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கால் உருவாக்குனது. ஆனால் என்ன பிளாஸ்டிக்கு, தெர்மோசீட்டிங் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு கெமிக்கல்னால உருவாக்கப்பட்டது. அதனால் அது அந்தளவுக்கு டக்குன்னு வந்து நெருப்பு வந்து பிடிக்காது, இலகாது, முத அந்தளவுக்கு சீக்கிரமாக இலகாது. ஏன்னா புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அதனால தான் ஸ்விட்சு, நம்ம குக்கரோட ஹேண்டில், அப்புறம் ஃப்ரையிங் பேனோட ஹேண்டில் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் மெலமைன், மெலமைன் அப்படிங்கிறது ஒரு வெசிடைல் மெட்டீரியல். இதில் வந்து ஃபயர் அந்தளவுக்கு கேப்சர் பண்ணி பரப்பாது, ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும். இது வந்து நம்ம ஃப்ளோர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃப்ளோர் டைல்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெலமைன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் டைமில் வந்து பிளாஸ்டிக் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம். ஃபுட் ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், மில்க்கை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஈவன் பிக்கல் ஊறுகாய் கூட பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன் நம்ம பிளாஸ்டிக் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, நல்லா குட் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. இதனால் காரணத்தால் நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பார்த்துடலாம். பிளாஸ்டிக் அப்படின்றது நான் ரியாக்டிவ். என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் இல்லையா, அயன் எல்லாமே வந்து சீக்கிரமாக துரு பிடிச்சிரும், ஏதோ உப்பு தண்ணியில் பட்டுச்சு, ஏதோனா தண்ணியில் இருந்துச்சு அப்படிங்கும்போது. ஆனால் பிளாஸ்டிக் வந்து அந்தளவுக்கு ரியாக்ட் ஆகாது வாட்டர் அண்ட் ஏரில், ஸோ துரு பிடிக்காது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ரொம்ப லைட் வெயிட், ஸ்ட்ராங், டியூரபிள், ஓகே, ரொம்ப ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், லைஃப் ஸ்பேனும் நமக்கு வந்து ரொம்ப நாள் வரும். பிளாஸ்டிக்கில் வந்து புவர் கனெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அதனால தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயர் மேலே வந்து அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் கவர் பண்ணப்படுறாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரையிங் பேன் அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் வந்து சேர்க்குறாங்க. ஹீட் வந்து அந்தளவுக்கு உள்வாங்கி வெளியே வந்து தள்ளாது. நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, சிந்தட்டிக் ஃபைபரில் வந்து ஃபயர் வந்து ஈஸியாக கேட்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி.
ஸோ நம்ம ஃபைபர் மேலே என்ன பண்ணுவாங்களாம், அந்த சிந்தட்டிக் ஃபைபரில் வந்து மெலனைன் அப்படின்ட்டு ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபயரை வந்து அந்தளவுக்கு அவங்க ட்ரெஸ்ஸில் பிடிச்சாலுமே பாதிப்பு வந்து அந்தளவுக்கு ஆகாது, உடனே ஃபயரை வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் அண்ட் என்விரான்மெண்ட். இந்த தான் பிளாஸ்டிக் நமக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அதனால் ஒரு சில கேடுகள் எல்லாமே என்விரான்மெண்ட்டுக்கு வந்து வரதான் செய்யுது. அது என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக்கை டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஏன்னா ஒரு சில மெட்டீரியல்லாம் வந்து ஈஸியாக டீகம்போஸ் ஆயிரும் நேச்சுரலாகவே, அதெல்லாம் வந்து பயோடிகிரேடபிள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காய்கறி பழங்களோட தோல் எல்லாமே இருக்கு இல்லையா, தோல் தொலி எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து அதுவாகவே மக்கிரும். ஆனால் ஒரு சில மெட்டீரியல் எல்லாமே அதுவாகவே டீகம்போஸ் ஆகாது, அதுவாகவே மக்காது. அது பேர் வந்து நான் பயோடிகிரேடபிள். ஒரு சர்வே ஒன்று வந்து சொல்கிறாங்க, வெஜிடேபிள் அண்ட் ஃப்ரூட் பீல் தோல் தொலி இருக்கு இல்லையா, அது வந்து டீகம்போஸ் ஆகிறதுக்கு 1 to 2 weeks எடுத்துக்குமா. பேப்பர் நம்ம ஒரு தெரியாமல் கீழே போட்டோம் அப்படின்னா அது அந்த சாயிலில் பொதிஞ்சு மக்கிறதுக்கு வந்து 10 to 30 days கிட்ட, 1 month கிட்ட வந்து எடுத்துக்குது. இதே இது காட்டன் கிளாத், ஏதாவது துணி நம்ம காட்டன் கிளாத் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து டீகம்போஸ் ஆகிறதுக்கு 2 to 5 months ஆகுது. இது டின்னு அலுமினியம் மெட்டல் இந்த மாதிரி எல்லாம் சாயிலில் புதஞ்சிடுச்சுன்னா அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு 100 to 500 years வந்து தேவைப்படுதான். சி, ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறையே வேணுமா டீகம்போஸ் ஆகிறதுக்கு. ஆனால் இதே இது நம்ம பிளாஸ்டிக் வந்து மக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா செவரல் டைம், ஓகே, அந்த 500 வருஷம் தாண்டி அது பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து மக்காமல் இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பாக ஒரு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் தான் வந்து ஏற்படுத்துது. சரி, நம்ம பிளாஸ்டிக் வந்து கீழே பொதைச்சா தானே ரொம்ப டேஞ்சரு, மக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், நம்ம ஏன் மொத்தமாக சேர்ந்து எரிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அதை எரிச்சா கூட நிறைய பாய்சனஸ் ஃபியூமஸ், நிறைய பாய்சனஸ் கொண்ட ஒரு புகை வந்து பயங்கரமாக வெளியே மாறுமா. சுவாசிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஏர் பொல்யூஷன் உண்டாகும். நிறையா சுவாசிச்சுட்டே இருக்கக்கூடாது அந்த பிளாஸ்டிக்கை. ஸோ எரிக்கவும் முடியாது, புதைச்சாலும் டீகம்போஸ் ஆகாது. ஸோ இதுக்கு ஒரே வழி என்னது, அது நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை ரொம்ப குறைக்கணும். இப்போ நம்ம நிறைய அனிமல்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ரோட்லலாம் போகும் இல்லையா, ஆடு மாடு டாகு இது எல்லாமே என்ன செய்யும், கேபேஜில் இருக்க ஃபுட்டை இன்னும் ஸ்ட்ரீட் சைடில் இருக்க ஃபுட்டை சாப்பிட்டுட்டு போகும். நம்ம என்ன செய்வோம், பிளாஸ்டிக்காக ஏதாவது வந்து தேவையில்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலித்தீன் கவர்லாம் இருக்கலாம், பிளாஸ்டிக் கவரை அந்தளவு தூக்கி போடுறோம். அப்படி தூக்கி போடும்போது என்ன ஆகுது, அந்த அனிமல் தெரியாமல் பிளாஸ்டிக் அப்படின்றதே தெரியாமல் சாப்பிட்ருது. அது சாப்பிட்டதுமே வயிற்றுக்குள்ளே போய் மாட்டி அதுக்கு வயிறு வலிச்சு கடைசி அது என்ன ஆகுது அப்படின்னா இறக்குது இல்லையா. இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற நிறைய பிளாஸ்டிக் வந்து கடலில் போய் நிறையா சேருது, நம்ம காற்றுல இப்படி காற்றடிச்சு பறந்து பறந்து கடலில் போய் சேருது. ஸோ அதனால் ரொம்ப பெரிய டேமேஜஸ் எல்லாமே வந்து உண்டாகுது. ஆமைக்கு மாட்டிக்குது, அங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் கவர் போய் மாட்டிக்குது. ஸோ அதனால் அதோடய லைஃப்பை வந்து சர்வை பண்ணி வாழ முடியல. நம்ம மனிதர்கள் வந்து மிருகங்களையும் அழிச்சிட்டு நம்ம மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், எந்த ஒரு கஷ்டமே படாமல். அதனால் இயற்கைக்கு தான் பயங்கரமான ஒரு அழிவு இல்லையா. ஸோ பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். நம்ம ட்ரைனேஜில் அங்கே எங்கேயும் தூக்கி வீசுறதுனால ட்ரைனேஜில் போய் மாட்டி, ஸோ ட்ரைனேஜில் இருக்க வாட்டர்லாம் ப்ராப்பராக ஃப்ளோ ஆகாமல் அங்கெங்கே மஸ்கிட்டோ ஃபார்ம் ஆகி, ஸோ எல்லாமே ஒரு பிரச்சனையாக தான் ஆகுது. ஸோ ப்ராப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணணும், மினிமைஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை ரொம்ப குறைக்கணும். இப்போ கடைக்கெலாம் ஷாப்பிங் ஏதாவது போனீங்க அப்படின்னா அந்த பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போகாமல் ஏதாவது ஒரு காட்டன் பேக் எடுத்துகிட்டு போகலாம், ஜூட் பேக் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் யூஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் அழுக்காகும் போது துவச்சி காய போட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் பால் அந்த பிளாஸ்டிக் கவரில் வந்து ரீயூஸ் பண்ண முடியாது இல்லை, அந்த வேஸ்ட்னா வேஸ்ட்டாக தூக்கி தான் நம்ம போடுவோம். அண்ட் அந்த குப்பைலாம் கொண்டு வராங்க இல்லையா, ஸோ நம்ம குப்பையே வந்து பிரித்து வைக்கும் போது வந்து பயோடிகிரேடபிள் அண்ட் நான் டிகிரேடபிள், சீக்கிரம் மக்கக்கூடிய குப்பை மக்காத குப்பை அப்படின்ட்டு தனித்தனியாக பிரித்து வச்சு தான் கொடுக்கணும். அண்ட் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக ரூல்ஸ்லாம் எடுக்கிறாங்க, நிறைய பேர் பார்க்குறேன் இப்போ. இது நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொல்லுங்கள், உங்கள் அம்மா முத எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு பாருங்கள், ஓகேவா. கவர்மெண்ட் வந்து சூப்பராக ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துட்ருக்காங்க, அதாவது குப்பைலாம் வாங்க வராங்களா வீட்டுக்கு வீடு. ஸோ இவங்களுக்கெலாம் வந்து ரெண்டு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒன்று வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்ட்டு தனியாக தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வேறு வேலை இல்லை இது ரெண்டு தனியாக போட்டு உட்காந்துருக்கணுமா அப்படின்ட்டு. அதனால் என்ன செஞ்சிருவாங்க, என்ன தான் சொல்லுங்கள் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெண்டு குப்பையும் சேர்த்தே கொடுக்குறத நான் நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் அப்படி வந்து பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம வந்து நீங்கள் ஒரு சின்ன வேலைப்பாடு அப்படின்னு நினைக்கிறீங்க, எப்படியும் ரெண்டுத்தையும் தூக்கி தான் போட போகிறீங்க. ஆனால் அதே இது ரெண்டு கவரில் வச்சுட்டு ரெண்டுத்தையும் தூக்கி போட்டிங்க அப்படின்னா ஒன்றா அவங்க குப்பை கட்டும் போது வச்சிடலாம் இல்லையா. கொண்டு போகிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அண்ட் கொண்டு போகிறவங்களுக்கும் அங்கே போய் டியூட்டி என்ன அப்படின்னா
அங்கே போயிட்டு தனியாக ஒரு 10 பேர் ரெண்டு எல்லாத்தையும் பிரித்து பிரித்து எடுக்கணும். ஸோ அவங்களுக்கும் ஒரு வேலை, அவங்களுக்கும் ஒரு ஹியூமன் தான் நம்மளை மாதிரி, நம்மளை மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ அவங்களோட ஒரு கஷ்டத்தையும் நினச்சி பாருங்க, நீ கொண்டு வர குப்பை எல்லாமே கையால் தள்ளி எடுத்து பிரித்து போட்டுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அவங்களாம் இல்லாமல் நம்மளோட நாடு சொசைட்டி சுத்தமாக இருக்கும் அப்படின்னா முடியாது. எந்த ஒரு மூஞ்சி சுளிக்காமல் நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறாங்க, ரொம்பவே பெரிய விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். அதனால் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். குப்பைலாம் வைக்கும் போதே டிக்ரேடபிள் நான் டிக்ரேடபிள் அப்படின்னு பிரித்து போட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸாக தான் இருக்கும். இது வந்து நம்ம வீட்டு ப்ராக்டிஸ்லேருந்தே கொண்டு வரணும், ஓகேவா? ஸோ நம்மளோட சிட்டிசனாக நமக்கு ப்ராப்பராக ஒரு 5 R வந்து 5 R அப்படிங்கிறது நம்ம மனசில் எப்பயுமே வச்சுக்கணுமா, என்ன அப்படின்னா ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரிக்கவர், ரிஃப்யூஸ் அப்படின்ட்டு ஒரு 5 R வந்து நம்ம எப்பயுமே வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட சிட்டிசனாக நம்மளோட என்விரான்மெண்ட் மேலே நமக்கும் கொஞ்சம் அக்கறை இருக்கணும். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனும் கமெண்ட் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பர்டிகுலர் எப்படி இருந்துச்சு, எனக்கு இது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப அழகாக கன்வே பண்ண முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.